ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் உலகத்திலேயே பெஞ்ச வித்தியாசமான அதிசயமான சில மழைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண தண்ணியோ இல்லை பனியோ கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது மீன் மழை. ஆமாம், இது உண்மையிலே மீன் மழை தான். இது எங்கே பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் 2017 அப்போ பெஞ்சிருக்கு. இதுக்கு என்னடா காரணம், ஏன் மீன் மழையாக பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அப்போ வந்து ஒரு சூறாவளி காற்று கடலில் உருவாகியிருக்கு. கடலில் உருவாகினதுனால கடலில் இருந்த எல்லா மீனையும் அந்த சூறாவளி காற்று இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் மழையாக பெஞ்சிருக்கு. இதனால தான் மழை பெய்யும் போது மீனும் கூட சேர்ந்து மழையாக கொட்டியிருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மழை. சரி, இதே மாதிரி வேறு எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 2016 மார்ச் மாதம் இதே மாதிரி மழை பெஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்பைடர் மழை. இந்த ஸ்பைடர் மழை எங்கே பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 2015 அப்போ பெஞ்சிருக்கு. இதுக்கு சயின்டிஸ்ட் தர ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க காட்டுப்பகுதியில் வாழ்கிற ஸ்பைடருங்க எல்லாம் மரத்தில் கூடு கட்டியிருக்கு. அப்போ அங்கே காற்றடிச்சதுனால அந்த ஸ்பைடர் கட்டின எல்லா அந்த வலைகளும் பேராஷூட் மாதிரி காற்றுல பறந்து அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் மழை மாதிரி பெஞ்சிருக்கு. இப்போ மழை பெய்யுது, நீங்கள் வெளியில் எட்டி பார்க்குறீங்க, ஆனால் வானத்துலேருந்து ஒரே ரத்தமாக கொட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரத்த மழையை பற்றி தான். இந்த ரத்த மழை எங்கே பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 இந்தியாவிலையும் அப்புறம் ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா, யூரோப் அப்படின்ட்டு சில கண்ட்ரீஸில் பெஞ்சிருக்கு. இது உண்மையிலே ரத்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே ரத்தம் கிடையாது, ரத்த கலரில் இருக்க தண்ணி. இந்த மாதிரி ரெட் கலரில் தண்ணி மழையாக பெய்ய என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்க டஸ்ட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, மழை பெய்யும் போது வானத்தில் இருக்க டஸ்ட்டை அந்த மழை தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கலர் மாறி இந்த மாதிரி ரெட் கலரில் மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்தோனேஷியாவில் பெய்ந்த சாம்பல் மழையை பற்றி. இந்தோனேஷியாவில் எப்போ பார்த்தாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா, இங்கே அது சாதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வரைக்கும் 130 எரிமலை இன்னும் செயல்பாட்டில் இருக்கான். ஸோ இதே மாதிரி ஒரு எரிமலை இந்தோனேஷியாவில் வெடிச்சிருக்கு. அப்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக சாம்பல் மழையாக பெஞ்சிருக்கு. சாதாரணமாக இல்லைங்க, ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடு மேலே அவங்களோட அன்றாட வாழ்க்கை இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விமானத்துக்கு மேலெலாம் இந்த சாம்பல் படிஞ்சதுனால விமான போக்குவரத்து அந்த நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.